என் அன்புக்குரியவர்களே இறைமக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சுகமாக இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களை அருமையாய் வழிநடத்துகிறார் பின் ஏன் எதையோ நினைத்து கவலையோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கத்தர் உங்களை காத்து நடத்துவார் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்கள் அவருடைய ஜீவ வார்த்தையை நம்புகிறீர்கள் பின் ஏன் கலக்கத்திற்கு இடம் கொடுக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள் இந்த ஊழியத்திற்கை ஜபிக்கிறீர்கள் அதற்காக நான் மனதார உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் பல வேளைகளில் நாம் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் திகைத்து போய் நிற்கிறோம் எப்படி தீர்மானிப்பது யார் நமக்கு ஆலோசனை சொல்வார் ஒருவேளை சிறியவர்கள் என்ன செய்வார்கள் பெரியவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்பார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அல்லது உலக வாழ்க்கையிலோ சிறிய நிலைமையில் இருக்கிறவர்கள் தங்களை விட மேன்மையான நிலைமையில் இருக்கிற இடத்தில் போய் ஆலோசனை கேட்பது வழக்கம் தலைவர் ஒருவர் இருந்தார் அவர் எல்லாரை விட மேலான ஒரு தலைவர் அவருக்கு வாழ்க்கையிலே அழுத்தங்கள் எல்லா பகுதியிலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அதில் சிக்கி அதற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஆலோசனை சொல்ல தேவன் இன்னொரு மனுஷனை அனுப்புகிறார் வாசிக்கிறேன் ஒரு வேத பகுதியை யாத்து புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் இந்த வசனம் ஆச்சரியமா இருக்கு மோசே தேவனோடு நடக்கிற தேவ மனுஷன் அவருக்கு என்ன ஆலோசனை வேண்டும் என்றாலும் அவர் ஆண்டவரிடத்தில் போய் கேட்பார் ஆனால் இப்பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார் எவ்வளவு கலைத்து போயிருப்பார் சில வேளைகளில் ஊழியத்திலே மணிக்கணக்காய் ஊழியம் செய்யும்பொழுது மனிதர்களாகிய நாம் களைத்து போகிறோம் வேறு வழியில்லை செய்துதான் ஆக வேண்டும் என்று செய்கிறோம் அதே போலத்தான் உலக வேலையை செய்கிறவர்களும் ஒரு நாள் கணக்காய் வாரக்கணக்காய் வேலைகளை செய்யும் பொழுது சோர்ந்து போகிறார்கள் இங்கே மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மோசையின் மாமனாகி எத்திரோ இதை பார்க்கிறார் பார்த்துவிட்டு அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் மோசே நீர் ஒரு நாளெல்லாம் இப்படி உட்கார்ந்து கேட்க வேண்டாம் உண்மையாகவே தேவனுக்கு பயந்தவர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய பாரத்தை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உலகத்தில் நீங்கள் மேலே போகப் போக அல்லது ஊழியத்தில் நீங்கள் மேலே போகப்போக போக எல்லாவற்றையும் நீங்களே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சோர்ந்து போவீர்கள் இந்த நான்கு வகைப்பட்ட மக்கள் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்கள் திறமை உள்ளவர்கள் சிலருக்கு உண்மை இருக்கும் திறமை இருக்காது சில தேவனுக்கு பயந்திருப்பார்கள் ஆனால் பொருளாசையை விடாமல் இருப்பார்கள் இங்கே சொல்லப்பட்ட நான்கு நற்குணங்களும் நிறைந்த மனிதர்களை தெரிந்தெடுத்து பொறுப்பை பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் எல்லாம் செய்தான் என்ன நடந்தது மோசைக்கு இழைப்பாறுதல் ஜனங்களுக்கும் இழைப்பாருதல் மோசையின் பாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஜனங்களும் தங்கள் நியாயங்களை உடனுக்குடன் சொல்லி நியாயம் வாங்கி கொண்டு சென்றார்கள் என அன்பானவர்களே சில வேளைகளில் உங்கள் வீட்டில் இருக்கிற மூன்று வயது குழந்தை கூட வந்து சில காரியத்தை சொல்லும் பல வேளைகளில் ஆண்டவர் அதன் மூலமாய் கூட பேசுவார் உங்களை விட இருபது வயதில் சிறியவர்கள் சில வேளைகளில் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லலாம் அற்பமாய் நினைக்காதிருங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை விட கல்வியறிவில் குறைந்தவர்கள் உங்களை விட அனுபவத்தில் குறைந்தவர்கள் சில வேளைகளில் சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை பெரிய மனதோடு சிந்தித்து அதில் இருக்கிற நலமானதை எடுத்துக்கொள்ள நீங்கள் பழக வேண்டும் ஆண்டவர் கழுதையைக் கொண்டு கூட பேசுவார் யாரோ ஒருவரை கொண்டு உங்கள் பாரத்தை குறைக்கும்படி கத்தர் பேசுகிறார் என்றால் அதை பெரிய இருதயத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே பாரங்கள் நீங்கி இழைப்பாறுதலோடு கூட நடப்பீர்கள் தேவன் வசனத்தின் மூலமாய் பேசுகிறவர் சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் அசிரீரியான சத்தத்தின் மூலம் பேசுகிறவர் உள் மனதில் பேசுகிறவர் சில வேளைகளில் பிற மனிதர்கள் மூலமாய் பேசுவார் சிவிகளை திறந்து வையுங்கள் கேளுங்கள் நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் கீழ்ப்படியுங்கள் வாழ்க்கையிலே பாரமில்லாமல் பயணம் செய்வீர்கள் உங்களுக்கு ஜீபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே மோசை மகா பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும் அவருடைய பாரத்தை குறைக்கும்படி எத்தரோ சொன்ன ஆலோசனைகளை அவர் கேட்டு அவர் சொன்னதின்படி எல்லாம் செய்ததை போல உங்கள் பிள்ளைங்க கூட ஆண்டவரை எந்த காரியத்தில் பாரங்களையும் பழுக்களையும் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நல்ல ஆலோசனை தருகிற மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் தங்களை இழைப்பாறுதலின் பாதையில் நடத்தி செல்ல கத்தாவே உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நல்ல ஆலோசகர்களை கொடுங்கப்பா வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல மென்டர்ஸை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இளம் பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற முதியோர்களை தேவன் தரும்படியாக ஜபிக்கிறனப்பா அந்த ஆலோசனை அவர்கள் பாரங்களை எல்லாம் லகுவாக்க தேவையாயிருந்தது உங்களுக்கும் ஒரு ஆலோசகர் தேவை அப்படிப்பட்ட ஆலோசகர்களை ஆண்டவர் அனுப்பும் பொழுது தாழ்மையோடு அவர்கள் சொல்வதை கேளுங்கள் அதற்கு இணங்குங்கள் வாழ்க்கை லகுவாய் மாறும் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ